இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் மூன்று அத்தியாயம் பதினெட்டு மகா கிராமம் மூர் சமத் சூசின் ஆகிய மூவரையும் எதிரே அரைச்சக்கர வட்டமாக உட்கார சொல்லி மண்டப தரையில் காரைக்கோடுகளை இழுத்த விஜயன் இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது என்று வினவினான் எதிரே உட்கார்ந்த மூவரில் பிக்கு இது புலி ஆடு விளையாட்டு கட்டம் போல் தெரிகிறது யார் புலி யார் ஆட்டுக்கூட்டம் என்று வினவினார் விஜயன் அவரை தனது கூர்மையான கண்களால் நோக்கினான் தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பதில் கேள்வி கேட்கவும் செய்தான் இதுவரை சோழர்கள்தான் இருந்தார்கள் நம்மை ஆடுகளைப் போல் வேட்டையாடினார்கள் இதுவரை நிகழ்ந்த அத்தனை போர்களிலும் அவர்கள்தான் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் ருஹிணாவிலும் சரி ராஜரட்டாவிலும் சரி அவர்களே நம்மை விரட்டி அடித்திருக்கிறார்கள் சமீபத்தில் தாங்கள் கட்டிய மலைக்கோட்டையான வாதகிரியிலும் அவர்கள் நம்மை முறியடித்திருக்கிறார்கள் தவிர சோழர்கொடியும் புலிக்கொடி என்று கடந்த கால நிகழ்ச்சிகளை விலக்கி சொன்னார் பிக்கு விஜயன் அந்த கட்டத்தை உற்று நோக்கி கொண்டே பிக்கு இந்த கட்டத்தில் மேலே சுழித்துள்ள வட்டத்தில் ஒரு புலி உட்கார்ந்திருக்கும் அதன் நேர்கீழே நீட்டுக்கோட்டில் இரண்டு புலிகள் உண்டு இந்த மூன்று புலிகளையும் பன்னிரண்டு ஆடுகள் சூழ்ந்திருக்கின்றன இவற்றால் அவற்றை கட்டவும் முடியும் காய்களை நகர்த்துபவன் சாமர்த்தியத்தில் இருக்கிறது புலிகள் வெற்றி பெறுவதும் தோற்பதும் எங்கிருந்து நாம் ஆடுகளை நகர்த்த போகிறோம் என்பதில் இருக்கிறது வெற்றி தோல்வி மேலிருக்கும் ஆடுகளை முதலில் நகர்த்தி புலிகளுக்கு பலி கொடுத்துவிட்டால் விட்டால் புலிகள் உள்ளே நுழைந்துவிடும் நான்கு பக்கமும் ஆடுகளை வெட்டும் அப்படியின்றி கீழே இருக்கும் காய்களை நகர்த்தி மெதுவாக மேலே சென்றால் ஆட்டுக்கூட்டம் புலிகளை நகர முடியாமல் செய்துவிடும் என்று கட்டங்களை மேலும் கீழும் தொட்டு இடங்களை குறிப்பிட்டு விளக்கினான் முதலில் கட்டங்களின் கடைப்பகுதியை சுட்டிக்காட்டினான் மேலும் சொன்னான் கட்டங்களை நீக்கி மொத்தமாக பார்த்தால் இந்த கட்டமே இலங்கை போல் தோன்றும் இதன் வடக்கு தேசம் ராஜரட்டா வளப்பம் வாய்ந்தது தெற்கு தேசம் கரடுமுரடான மலைப்பிரதேசம் ஆகையால் தெற்கிலிருந்தே நாம் போரை துவங்குவோம் என்று அதுவரை ஏதும் பேசாமல் இருந்த மோர் சமத் யசமா நமது நாட்டு மக்களை தங்கள் ஆடுகள் என்று சொல்வதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை இதுவரை நாம் தோற்ற போர்களில் கூட அவர்கள் தமிழரை விட திறமையுடன் போராடி இருக்கிறார்கள் என்று சொன்னான் தமிழருக்கு இருக்கும் படைபலம் அதாவது வீரர்களின் எண்ணிக்கை நம்மிடம் குறைவு என்றும் சுட்டிக்காட்டினான் மூர் சமத்தின் சொற்களை கேட்ட விஜயன் புன்முறுவல் கொண்டு சமத் நாம் நமது வீரர்கள் மீது குறை சொல்லவில்லை இதுவரை நடந்த போர்களில் ஏதோ ஒரு குறை நம்மிடம் இருந்திருக்கிறது இல்லாவிட்டால் ஏன் தோற்றும் தொடர்ச்சியாக என்று வினவினான் நமக்குள் இருக்கும் சண்டை பிளவுகள் இவைதான் காரணம் சில நாட்கள் முன்பு இளைய தங்களை கொல்ல முயலவில்லையா இந்த உள்நாட்டு பூசலும் பரஸ்பர பொறாமையும் ஒருவரையொருவர் கழுத்தை அறுக்க சித்தமான மனப்பக்குவமும் இருப்பதால் எதிரிகளை நாம் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று மூர் தனது கருத்தை தெளிவாக சொன்னான் எதற்கும் வாயை திறக்காத சுபாவம் உள்ளவனும் கடமையில் மட்டும் கருத்துள்ளவனுமான மூர் கருத்தை சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டதை பார்த்து விஜயன் மனம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது ஆகவே தனது கருத்தையும் தெரிவிக்க எண்ணி சமத் உனக்குள்ள நாட்டுப்பற்றும் கடமை உணர்வும் எல்லோருக்கும் இருந்துவிட்டால் இந்த நாட்டில் யாரும் கால் வைக்க முடியாது ஆனால் நீ சொல்லும் விளைவுகள் உலகத்தில் எங்கும் இருக்கின்றன தமிழர்களிடம் இருக்கும் பிளவு நமது நாட்டுப் பிளவுகளை விட பன்மடங்கு அதிகம் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் சதா ஒருவருடன் ஒருவர் மோதுகிறார்கள் ஒருவர் நாட்டை இன்னொருவர் சூறையாடுகிறார்கள் இது மனிதர்களின் பொதுக்குறை இதிலிருந்து மனிதர்களை சீர்திருத்தி வலுவுள்ள ஒரே சமுதாயமாக்கி போரிடம் முயல்வதுதான் சிறந்த வழி இவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறம் சிங்கள மக்கள் கண்டிப்பாக ஒன்றுபடுவார்கள் ஒரே குடையின் கீழ் சிங்களம் வெகு சீக்கிரம் ஆளப்படும் ஆடுகளும் புலிகளாக திரும்பும் புதிய சகாப்தம் இங்கு சிருஷ்டிக்கப்படும் நீயே அதை பார்க்கப் போகிறாய் என்று கூறினான் வேகமாகவும் விவேகமாகவும் விஜயன் தனது இலக்கையும் நம்பிக்கையையும் தெரிவித்தாலும் கூட அதை மூர் சமத் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் பதில் சொல்லவில்லை சிங்களனாவது ஒன்றுபடுவதாவது யார் அதிகாரத்தில் இருப்பது என்ற குறிக்கோள் இருக்கும் வரை இங்கு ஒற்றுமை ஏது என்று உள்ளூர எண்ணினாலும் எசமானை திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்பதும் அவர் திட்டங்களுக்கு குறுக்கே பேசுவதும் முறையல்லவென்று பேசாமல் இருந்து விட்டான் ஆனால் பிக்கு விஜயன் சொன்னதை ஒப்புக்கொண்டார் சிங்கள மன்னவனே நம்பிக்கையில்லாமல் துவங்கப்படும் எந்த அலுவலும் உருப்படுவது கஷ்டம் தவிர சரியான தலைவன் கையில் குயவன் கை களிமண் போல் மக்கள் வளைவார்கள் என்று ஓமையுடன் பேசினார் அதுவரை வாழாவிருந்த சூசினின் சிறு கண்கள் பளபளத்தன மக்கள் களிமண் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் எங்கள் நாட்டில் குயவர்கள் மண்ணை அடித்து பிசைந்து சக்கரத்தில் சுழற்றுவார்கள் இங்கும் அந்த முறைக்கு பயன் உண்டு என்றான் பிக்கு சூசின் இருவரையும் உஷ்ணம் கக்கிய விழிகளால் விஜயன் நோக்கினான் சூசின் உன் நாட்டின் தத்துவமோ முறைகளோ எங்கள் நாட்டுக்கு பொருந்தாது தவிர மக்களை அடித்து இம்சை செய்து பயனை பெறும் மன்னன் அரக்கன் அது மட்டுமல்ல மக்களை பற்றி நீயும் பிக்குவும் போடும் எடையும் தவறு மக்கள் விழித்துக்கொள்ள நாளாகலாம் ஒரு முறை கொண்டால் அப்புறம் அவர்களை அடக்குவதும் கஷ்டம் மக்கள் உண்மைகளை உணர்ந்தவர்கள் அவர்களை திரட்டுவதும் ஊக்குவிப்பதும் தான் நமது கடமை நமது பக்கத்தில் சத்தியமும் நீதியும் இருக்கும் வரை மக்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் நற்பண்புகளை நாம் கைவிட்டால் மக்களும் நம்மை கைவிட்டு விடுவார்கள் இதை புரிந்து கொண்டு செயல்படுவதே நல்லது அநீதி செய்த அரசர்களை அகற்றிட புரட்சிகள் பல நடந்திருக்கின்றன உலகத்தில் ஆகவே நாம் மக்களை சத்திய மார்க்கத்தில் திரட்டுவோம் சத்திய போர் புரிவோம் வெற்றி நம்மிடம்தான் இருக்கும் என்று உணர்ச்சி வேகத்தை குரலிலும் காட்டினான் சிங்கள இளவல் அடுத்து பிக்கு சூசின் இருவரையும் விழித்து இங்கே பாருங்கள் இது நாட்டின் தென்மேற்கு பகுதி இங்கு தம்பலாகாமாவில் ஒரு கோட்டை கட்டுகிறேன் அதற்கு அருகில் உள்ள மகானா ககுளாவில் படைகளை திரட்டுவோம் அப்படைகள் சிறிது சிறிதாக தம்பலாகாமா கோட்டைக்கு அனுப்பப்படும் பெரும் படை திரட்டுவதை எதிரிகள் அறியும் முன்பு நாம் படைகளை அனுராதாபுரத்தை நோக்கி நகர்த்தி விடுவோம் என்று கூற சம்பளா கிராமம் மகானா ககுலா ஆகிய இடங்களை தனது ஆள்காட்டி விரலால் காரைக்கோடுகளில் சுட்டிக்காட்டினான் போர் வல்லுனரான பிக்குவும் கடற்படை சூசினும் அவன் திட்டத்தை கேட்டு பெரிதும் வியந்தனர் சூசின் ஒரு சந்தேகம் கேட்டான் இப்படி திரட்டப்படும் படைகள் சோழ தலைநகரத்தை தாக்க எந்த வழியில் செல்லும் என்று அது என் ரகசியம் பிறகு சொல்கிறேன் என்ற விஜயன் முதலில் தற்போது நம்மிடம் உள்ள படைகளின் பலத்தை அறிய வேண்டும் நான் நாட்டை விட்டு சென்ற மூன்று மாதங்களில் படையின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் அந்த செய்தியை அறிந்து வர ரவிதேவன் காலன் இருவரையும் அனுப்பியிருக்கிறேன் எந்த சமயத்திலும் அவர்களை இங்கு எதிர்பார்க்கிறேன் என்றும் சொன்னான் அப்பொழுதுதான் பிக்கு இடை புகுந்து மன்னவா இந்த நாட்டிற்கு வந்ததும் எங்களை மகாகாமாவுக்கு அனுப்பிவிட்டீர்கள் மகாகிராமம் எந்த வினாடியிலும் சோழர் வசப்படலாம் சோழர் படை நாம் இருக்கும் இடத்தை ஆராய நமது தலைநகரான மகாகிராமத்தை அணுகாமல் இருக்க மாட்டார்கள் அணுகினால் திரிலோக சுந்தரி சிற்பி இவர்களின் கதி என்ன என்னுடைய கதிதான் என்ன என் கதி கிடக்கட்டும் என்னிடம் நீங்கள் கொடுத்திருக்கும் உங்கள் குலதனத்தின் கதி என்ன என்று வினவினார் ஆகவே உனது போர்களுக்கு பூர்வாங்கம் மகாகிராமம் அது உங்கள் வசமாக வேண்டும் இல்லையேல் நாங்கள் இங்கு வரவேண்டும் எதை செய்வதாக உத்தேசம் என்றும் கேட்டார் விஜயன் சிறிது சிந்தித்தான் ஆம் முதலில் மகாகிராமத்தை கவனிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டான் பிக்கு நீங்களும் மூர் சமத்தும் மகாகிராமம் போய் அங்குள்ளவர்களை இங்கு அழைத்து வந்துவிடுங்கள் எல்லா திட்டங்களையும் இங்கேயே வகுத்துக் கொள்வோம் நீங்கள் வருவதற்குள் ரவிதேவனும் காளனும் வந்துவிடுவார்கள் என்று தனது முடிவை தெரிவித்தான் அத்துடன் போர்த்திட்ட விவாதம் முடிந்துவிட்டதை குறிக்க உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்தான் அவன் உத்தரவுப்படி அன்று பகலிலேயே பிக்குவும் மூர் சமத்தும் மகா கிராமத்துக்கு புறப்பட்டார்கள் ஆனால் விஜயனோ பிக்குவோ முற்றும் எதிர்பாராத விபரீத சூழ்நிலை ஒன்று மகாகிராமத்தில் உருவாகிக் கொண்டிருந்தது சிங்களத்தின் ஆதி தலைநகரும் சரித்திர பிரசித்தி பெற்றதுமான மகாகிராமத்தை முக்கால்வாசி சூழ்ந்து ஓடிய மகாவலி கங்கையின் கரையில் நின்ற வண்ணம் அதன் பிரவாகத்தைக் கண்டு மெய்மறந்திருந்தான் ஒரு வாலிபன் அவன் கண்களில் அந்த நதியின் தூரத்தே இருந்த துறையில் நீராடி எழுந்த ஒரு பெண்ணின் அழகிய உருவம் திடீரென தெரிந்தது அது மட்டுமல்ல அவன் கண்களில் தெரிந்தது நதிக்கரையில் பக்கத்து புதர் ஒன்றிலிருந்து இரு முரடர்கள் தோன்றியதையும் அந்த பெண்ணை அவர்கள் நெருங்க முற்பட்டதையும் அந்த வாலிபன் கவனித்ததும் அவள் நீராடி எழுந்த துறையை நோக்கி விரைந்தான் அவன் துறையை நெருங்கும் முன்பாகவே அந்த இரு முரடர்களின் கைகளில் அந்த பெண் சிக்கிவிட்டதல்லாமல் திமிரவும் முயன்றாள் அவள் முயற்சி பலிக்கவில்லை அவளை இரு முரடர்களும் கைகளைப் பற்றி தர தரவென்று சற்று எட்ட இருந்த ரதத்தை நோக்கி இழுத்துச் சென்றார்கள்